ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஹவுஸ்ஃபுல் ஸ்டுடியோஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பயங்கர எதிர்பார்ப்புக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஆடம் விங்கார்ட் டைரக்ட் பண்ண காட்ஜிலா விசஸ் காங் படத்துக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வயசுல வந்துட்டு பாத்தீங்கன்னா, அதாவது பவர் ரேஞ்சர்ஸ் அப்புறம் இந்த டோரா பூஜியும் சுத்திட்டு இருந்த காலத்துல நெஞ்சிருந்து அப்படி அடிச்சுக்கிட்டு கிங் காங்னு கத்திட்டு கிடப்போம். ஸோ அதே மாதிரி காட்ஜிலாவையும் சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு மான்ஸ்டர்ஸுமே நம்மளுக்கு எந்த அளவுக்கு சின்ன வயசுல அந்த ஒரு கிரேஸ் வந்துட்டு உருவாக்கி விட்டுச்சோ, அந்த கிரேஸ் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து சேம் அதே லெவலில் மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி 2016 ரிலீஸ் ஆன காங்ஸ் கல்லைலண்ட் ஆகட்டும், அதே மாதிரி காட்ஜிலா 2014 அனுப்புகிற அந்த காட்ஜிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் இந்த படம்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இந்த படத்துக்கான ஸ்டோரி லைனை கூட ஈஸியாக கேட்சப் பண்ணிக்க முடிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரேமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கல் ஐலாண்டில் வைக்கிறாங்க. அங்கே வந்து நம்ம லைஃப் அப்புறம் விஜய் சேதுபதி மாதிரி காங்க துள்ளி தாவி ஓடிக்கொண்டிருக்கிறது, அதாவது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி பிளசண்ட்டாக ஆரம்பிக்கும் போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு, அதாவது உண்மையாலுமே இந்த ஸ்கல் ஐலாண்ட் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறது. தென் அதே மாதிரி அந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஜில்லா, அதாவது பீப்புள் சேவியர்னு சொல்லக்கூடிய காட்ஜில்லா வந்துட்டு எதுக்காக பீப்புள் சேவ் வந்து அட்டாக் பண்ணணும். ஸோ காங் கிட்டேருந்து அந்த ஒரு செகண்ட் குரூப் என்ன எதிர்பார்க்குறாங்க, அதே மாதிரி காட்ஜிலா உண்மையாலுமே பீப்புளுக்கு அகேன்ஸ்டாக மாறிச்சா இப்படின்ற மாதிரியான ஹை பாயிண்ட்ஸை செட்டப் பண்ணி தென் அதுக்கப்புறமா ஸ்டோரி எவால்வ் பண்ணுறாங்க. அப்படி எவால்வ் ஆகக்கூடிய ஸ்டோரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லாஜிக் மிஸ்டேக்குமே இல்லாமல் ப்ராப்பரான ரிட்டர்ன் பண்ணியிருக்கக்கூடிய பிளாட்ஸ் மூலியமாக எவால்வ் ஆகுதுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இந்த பழைய படம் பார்த்துருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டோரி கண்டினியூட்டி சூப்பராக உங்களுக்கு புரியும். பட் பார்க்காத பட்சத்தில் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. படத்தினுடைய இந்த விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி ஒர்க்ஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா மெயின் பில்லராக படத்தை தூக்கி நிப்பாட்டுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அவ்வளோ இன்டெப்த்தான ஒர்க்ஸுங்க, அதாவது சின்ன சின்ன மைன்யூட் எலிமெண்ட்ஸுமே பார்த்து பார்த்து பிசுரே எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அது அந்த ஃபுல் ஃப்ரேமாக பார்க்கும்போது அவ்வளோ அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஸோ இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னா அதுக்கான மெயின் ரீசனாக விஎஃப்எக்ஸ் இருக்கும் அப்படின்னே நம்ம வந்துட்டு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி வைஸ் அவ்வளோ குவாலிட்டியான ஒர்க்குங்க, ஏன்னா ஃப்ரேம்ஸ் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக செட்டப் பண்ணிடுறாங்க. எந்தெந்த ஷாட் வந்துட்டு வைட் ஆங்கிள் அமீனும் எதெல்லாம் க்ளோஸ்அப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக டிஸ்கஸ் பண்ணி ஷோட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஷாட்ஸ் எல்லாமே பார்க்கக்கூடிய நம்ம ஆடியன்ஸ் வந்துட்டு அந்த வேர்ல்டு கூட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி அவ்வளோ என்கேஜிங்காக கொண்டு போகுதுங்க. படத்தினுடைய சவுண்ட் டிசைன் இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு டால்பி அட்மாஸ் தியேட்டரில் போய் உட்காந்து பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு அந்த சரவுண்ட் சிஸ்டமும் அந்த ஒரு பேஸ் செட்டப்பும் நீங்கள் கண்ண முடி உட்காந்தீங்க அப்படின்னா படத்தில் என்ன சீன் ஓடுது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு அந்த ரியல் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு தந்துச்சு. ஸோ சவுண்ட் டிசைனுமே மைன்யூட்டாக ஒர்க் பண்ணியிருந்ததுன்ட்டு நல்லாவே தெரிய வந்துச்சுங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போதே டெக்னிக்கல் டீம் இந்த படத்துக்கான வேல்யூ வந்துட்டு எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு தெரிய வருதுங்க. ஏன்னா ஒரு சின்ன இடத்துல ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலுமே அது ஒரு பெரிய நெகட்டிவாக போய் அமையும் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்குது. ஸோ டெக்னிக்கல் டீம் எடுத்துக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நம்ம இன்னைக்கு பயங்கர அப்ரிசியேஷன் தரலாங்க. ஆல்ரெடி நீங்கள் ட்ரெயிலர் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், காட்ஜிலாவுக்கு காங்கும் சீல ஒரு கிளாஸும் சிட்டியில் ஒரு கிளாஸும் இருக்கும். அந்த ரெண்டு கிளாஸுமே ஆடியன்ஸை நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்த்தோமோ அந்த ஸ்டாண்டர்டை தாண்டி இருந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லைங்க. அதாவது இன்னைக்கு ஒரு நார்மல் வீக் டேஸ் தான், அதுக்கே ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இந்த அளவுக்கு இருக்கு. அப்போ வீக்கெண்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு க்ரௌட் வரும், அந்த ஒரு எனர்ஜியை வந்துட்டு ஃபீல் பண்ணுறதுக்கே வந்துட்டு அப்படி ஒரு கூஸ்பம்ஸாக இருக்குதுங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு தமிழ் ஆடியன்ஸை நம்ம தள தளபதி படத்தை வந்துட்டு எப்படிங்க பார்ப்போம், அந்த அளவுக்கான ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட இருந்துச்சுங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து படத்தில் என்னதான் சூப்பராக அமைஞ்சாலுமே நாம அந்த ட்ரெயிலர் எதிர்பார்த்த அந்த ஒரு ரேப் சாங் அது வந்துட்டு படத்தில் பிளேஸ் பண்ணாத வந்துட்டு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தாங்க இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் படத்தினுடைய அந்த ரன் டைம் அது வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம், ஏன்னா ஆடியன்ஸுமே வந்துட்டு சலிச்சிருக்க மாட்டாங்க, அவங்களுமே அதை எதிர்பார்த்துருப்பாங்க. பட் இந்த படம் முடிய போகும்போது கொஞ்சம் டக்குன்னு முடிஞ்ச அந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சுங்க. தமிழ் டப்பிங்ல தான் இன்னைக்கு நம்ம இந்த படத்தை பார்த்தோம், ரொம்பவே சுமாரான தமிழ் டப்பிங் அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க. பட் அந்த மாஸ் டயலாக்ஸ் எல்லாமே வந்துட்டு அவ்வளோக்க கனெக்ட் பண்ணிக்க முடியல. அதே மாதிரி படத்தில் வரக்கூடிய இந்த மூணு கேரக்டர்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஹியூமர் சென்ஸ் வந்துட்டு பாதி தான் கனெக்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். காட்ஜிலா அண்ட் காங் இவங்களுக்கான ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ஆகட்டும், அந்த ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே பக்காவாக ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்க சொல்லி நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. அதுவுமே மெயினாக டால்பி அட்மாஸ்ஃபியர்லாம் போய் பார்த்தீங்கன்னா தரோவாக என்ஜாய் பண்ணலாம். மெயினாக குழந்தையை கூப்பிட்டு போங்க, வீக்கெண்ட்ஸில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் குழந்தைகளை விட்டுருங்க, நாமளே வந்துட்டு சிரித்து போய் சிலரையெல்லாம் செதற விடுவோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ ஓவராலாக எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தனோ அந்த அளவுக்கு எனக்கு ஃபுல்ஃபில் ஆச்சு. ஸோ இந்த படத்துக்கு நான் தரக்கூடிய ரேட்டிங்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ பாட்டுக்கான லீடு ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு போஸ்ட் கிரெடிட் சீனை பார்த்து நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்து உட்காந்துருந்தோம். நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க தேட்டரில். பட் லாஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் சும்மா ப்ராங்க் பண்ணோம், கேமரா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் துரத்தி விட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு படத்தோட ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.